எல்லாருக்கும் வணக்கம். நாம ரோஹினி லுக்கேக்கி சேனல் இருந்து எப்பவுமே ரெண்டு பேரும் என்ன தெரு தெருவா சுத்தி வீடியோ எல்லாம் எடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒரே இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு தோணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் யூஸ்ஃபுல்லான வீடியோட வந்திருக்கேன். அப்ப இத்தனால நீ போட்டதெல்லாம் யூஸ்ஃபுல் இல்லையா அப்படின்னு நீங்களாம் கேட்கலாம். கொஞ்சம் மொக்கையான பிளாக்ஸும் வந்து போட்டோம். நியூ இயர் பிளாக்ஸ் எல்லாம் எங்களுக்கே பார்த்தா வந்து ரொம்ப கொடூரமா இருந்தது. ஏன்னா இந்த நியூ இயர் ரொம்ப கொடூரமா போச்சு. நாங்க என்ன அனுபவிச்சோமோ அது உங்களுக்கு காமிச்சிருக்கோம், அவ்வளவுதான். சரி, அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு என்ன யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன மாதிரி இருக்க கேர்ள்ஸ்க்கு, கேர்ளா நீங்க, சரி இல்ல உமனுக்கு, ஒத்துக்கிட்டீங்களா உமன், பெண்கள். நான் பேசும்போதுதான் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். நாங்கள் வெளியே மலையில வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், ஜாலியா இருக்கு. சரி, என்ன மாதிரி இருக்க பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப ஸ்கின் வந்து டார்க் ஆகும். எனக்கே இங்க நெக்கு ஃபுல்லா பயங்கர டார்க் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் நான் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து என்னோட மேரேஜுக்கு முன்னாடி வந்து நான் வந்து பாத் பவுடர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஹெர்பல் பாத் பவுடர். அது வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டு நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதை வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை சில பேர் வந்து பார்த்துருக்கலாம், பார்த்துருக்காமையும் போகலாம். இன்னைக்கு நான் காமிக்க போகிறது அந்த ஹெர்பல் பாத் பவுடர் தான். கொஞ்சம் கம்மியான இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக எந்த ஒரு பிக்மெண்டேஷன் இல்லாம பாத்துக்கலாம் அப்படிங்கறத நான் வந்து நீங்க சொல்ல போறேன். ஆமா, இத போட்டோனே வெள்ளை பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஆயிடும். அப்படி நான் சொல்ல மாட்டேன். எதுவுமே வந்து நம்ம நேச்சுரலா ட்ரை பண்றோம் அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அது வந்து கொஞ்சம் லேட்டான ரிசல்ட் கிடைக்கும். நீங்க வந்து ஒரு 2 மந்த்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நான் வந்து விட்டுட்டேன் நடுவுல, அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணணும். ஆனா அதுக்குள்ள குழந்தை பிறந்துருமே. 2 மந்த்ஸ் இப்படி வீடியோ எடுக்க மட்டும்தான் நான் சொன்னேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ண சொல்ல. கம்முன்னு இருக்கணும், ஓகே. சரி, நம்ம வந்து இந்த பாத் பவுடர் எப்படி யூஸ் பண்ணலாம். இது வந்து பாத் பவுடர் அப்படின்னா நீங்க வந்து ஃபுல் பாடிக்கு வந்து யூஸ் பண்ணலாம். உங்களோட ஃபேஸ், உங்களுடைய பாடி எல்லாத்துக்குமே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணலாம், இது எப்படி வந்து பண்ணலாம், இதுல வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ வந்து கண்டினியூஸா பாருங்க. நாங்கள் வீடியோஸ் வந்து உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் கஷ்டப்பட்டு வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். எங்களுக்காக ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தான், எந்த காசும் இல்லை. அதனால் நீங்கள் பயப்பட வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாத் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கடலை மாவு வேணும். கடலை மாவு வந்து நான் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல கிளென்சராகவும், அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்ல இருக்க டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு மாவு, அதுவும் வந்து 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து என்னென்ன அளவு சொல்கிறனோ அந்த அளவே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிளாக் கெட்ஸ், ஒயிட் கெட்ஸ் இதெல்லாம் இருந்தால் நல்லா ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா நரிஷிங்கோடு வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா நான் வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து 2 டீஸ்பூன் தான் எடுத்தேன். அது வந்து உங்களோட ஸ்கின்ல இருக்கிற சுருக்கங்கள், உங்களோட ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணுறதுக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல் பவுடர், அதுவும் வந்து நான் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அது வந்து உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், அதாவது கலர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, லைட்டாக உங்களுக்கு வந்து கலர் கொடுக்கும், உங்களோட டார்க் சர்க்கிள்லாம் ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள், இது வந்து நீங்கள் ஜென்ஸும் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது. கஸ்தூரி மஞ்சள் நான் 1 டீஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். அது வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்க ஆக்னி, பிம்பிள்ஸ் இதெல்லாமே வராமல் தடுக்கும். அதுக்கப்புறமா பூலாங்கிழங்கு பொடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஒயிட் டர்மரிக், அதுவும் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ஒயிட்டனிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்கின் அலர்ஜிஸ் ஏதாவது இருந்தால் வராமல் தடுக்கும். அதுக்கப்புறம் நீம் பவுடர், உங்களுக்கு தெரியும் பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு, ஆக்னி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆன்டிபாக்டீரியல் ஒரு இதுன்னு சொல்லலாம். நீம் வந்து நீம் பவுடர் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு 2 டீஸ்பூன் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆவாரம் பூ பொடி, இது வந்து உங்கள் ஸ்கின்னில் கரும்புள்ளிகளெல்லாம் வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை வந்து க்ளோவாக பளபளன்னு வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நான் வந்து சாண்டல்வுட் பவுடர் எடுத்திருக்கேன். அது வந்து 1 டீஸ்பூன். இது வந்து ஒரு நல்ல ஸ்மெல் தரது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸில் இருக்க ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா நரிஷ்மெண்ட்டோடு வச்சுருக்கும்.
இது எல்லாமே ஒரு க்ளீனான பவுல் எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டெய்லி மார்னிங் வந்து ஒரு டீஸ்பூன் உங்களோட ஃபேஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு, அது கூட வந்து நீங்கள் வந்து ஒரு வேளை ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் உங்களுக்கு வந்து அது கூட ரோஸ் வாட்டர், ஆலோவேரா ஜெல் இந்த மாதிரி நீங்கள் கலந்து யூஸ் பண்ணலாம். இதே உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கர்டு இது கூட மில்க்கு இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இதை டேரெக்டாக எடுத்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி உங்கள் ஸ்கின்ல வந்து மசாஜ் பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஆரல்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அதை நீங்கள் வந்து மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு டைமை பொறுத்து நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த பவுடர் தான் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. இது கூட வந்து நீங்கள் முல்தானி மட்டி, வெட்டி வேர், அதுக்கப்புறம் வந்து அதிமதுர பொடி, அதுக்கப்புறம் துளசி இந்த மாதிரி நீங்கள் பொடிகள்லாம் கூட ஆட் பண்ணலாம். இது எல்லாமே எங்கே கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னு நீங்களே வாங்கி நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி வந்து அரைச்சிக்கலாம். அல்லது கிடைக்கல அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. பாருங்கள் என்னோடய ஸ்கின் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ண உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த பாத் பவுடர் வந்து எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, நான் வந்து எப்பவுமே வந்து மார்னிங் தான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து நைட் வந்து நம்ம தூங்கிடுவாங்க, நைட் தூங்கிடுவே இல்ல. ஆக்சுவலா நைட் வந்து நம்ம டே ஃபுல்லாக நம்ம நிறைய ஏதாவது யூஸ் பண்ணிருப்போம் நம்மளோட ஸ்கின்னுக்கு, அதனால டர்ட்ஸ் நிறைய இருக்கும். அப்போ வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிட்டு நம்ம நைட் ரொட்டீன் வந்து பண்ணிட்டு தூங்கிடலாம். மார்னிங் வந்து நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப டெலிகேட்டா இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அந்த டைம்ல வந்து நீங்க இந்த பாத் பவுடர் யூஸ் பண்ணி லைட்டா ஸ்க்ரப் பண்ணி நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் விட்டீங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். இது நீங்க வந்து கண்டிப்பா 2 மந்த்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தரும் வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்ம 20K சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு கிவ் அவே கொடுக்க போறோம். நீங்க கண்டினியூஸா கமெண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தான் அதுல இருந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச சப்ஸ்கிரைபர் யாரோ அவங்களுக்கு வந்து நான் கிஃப்ட் வந்து கொடுக்க போறேன். இது வந்து 20K நான் 10K கொடுக்கலான் இருந்தேன், ஆனா எங்களால முடியல. இப்ப 20K கண்டிப்பா நம்ம ஒரு கிவ் அவே வந்து கொடுக்க போறோம். சரி ஓகேங்களா? இந்த பாத் பவுடர் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா உங்களோட ஒப்பீனியனையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சூப்பரா ஜாலியா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு வீடியோட வந்து உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் டேக் கேர், டாடா, பை.